ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது மட்டன் நெய் ரோஸ்ட். இப்போது அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் நெய் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யில வந்துட்டு நான் 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 இந்த மட்டனுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே வந்து நம்ம 1-5 நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்க, நம்ம 5 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டுறலாம். பாருங்க, நமக்கு குக்கர் வந்து 4 விசில் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நமக்கு ப்ரெஷர் போகட்டும். ப்ரெஷர் போகிறதுக்குள்ள நம்ம வந்துட்டு மட்டன் கீ ரோஸ்ட்டுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, அடுத்து இதில் 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம், 5 காஞ்ச மிளகாய், 1 நட்சத்திர சோம்பு, கொஞ்சமா பட்டை, 4 கிராம்பு. இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க, நம்ம மசாலாவை வந்து வறுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம வறுத்து வச்ச மசாலா ஐட்டத்தை போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இதில் வந்து நான் சுடு தண்ணியில் வந்து காஷ்மீரி சில்லியை மிளகாவை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு. இந்த மிளகாய் வந்து 10 மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம மசாலாவை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்,
நான் அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றி இந்த மிக்சி ஜாரில் ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். அடுத்து இந்த மசாலாவுடைய நம்ம கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த மசாலா நல்லா கெட்டியாயிட்டு வரட்டும். அடுத்து நம்ம இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம், அதனால இந்த மசாலாக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்க மசாலா வந்து நல்ல சுண்டி வந்துருச்சு, நெய்யும் நல்ல பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கலந்துட்டாச்சு. இப்ப இது வந்து நல்லா சுண்டி வரட்டும், இந்த மசாலா வந்து இந்த மட்டனோட நல்லா சேர்ந்து வரட்டும். பாருங்க மசாலாலாம் நல்ல மட்டனோட சேர்ந்து நல்ல சுண்டி வந்திருக்கு. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மட்டன் நெய் ரோஸ்ட் ரெடி.